Hai, assalamualaikum, welcome back to channel. Hai. இது என்னது? இது என்னது பொம்மை? யாரோட பொம்மை? என்னோட பொம்மை. இது யாரோட பொம்மை? இதெல்லாம் என்னோட பொம்மை தான். ஓகே, இப்போ நம்ம அந்த பொம்மைகளோட இதெல்லாம் நம்ம சிஸ்டரோட பொம்மைகள். இந்த பொம்மைகளோட சரித்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த பொம்மைலாம் எப்படி வந்துச்சு தங்கச்சி கையில் அப்படின்ட்டு. ஆமாம் தானே? ஆமாம், ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு சரித்திரம் இருக்குது. ஃபஸ்ட்டு பொம்மை வந்து இல்லை, எது ஃபஸ்ட்டு? இது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தெடி பேர் தானே? இது கரடி பொம்மை. இது வந்து கரடி பொம்மை. இதுதான் ஃபஸ்ட்டு கரடி பொம்மை நம்ம தங்கச்சி கையில் வந்தது. எப்போ வந்துச்சு? எப்போ வந்துச்சுன்னா வந்து தங்கச்சி வந்து ஒரு 3 மாதம் பேபி தொட்டியில் கிடந்தாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பேபி இருந்துச்சு. அந்த பேபி வந்து வாத்த பொம்மை சொல்லாண்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்மளும் ஒரு பொம்மை வாங்கி பேபி கையில் கொடுக்கலாமே அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே அந்த வாத்த பொம்மை முடிஞ்சு போச்சு. இதுதான் இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு கரடி பொம்மை. இதை வாங்கிட்டு வந்து தொட்டிக்கிற அப்படியே வச்சேன்னா இந்த மாலை பார்க்கவும் ஒரே அழுகை. ஏன் எனக்கு என்ன தெரியும், ஒரே அழுகானே விடவே இல்லை. அப்படி என்னத்தை இருக்கு, நடந்துன்னு இருக்கு. எனக்கு என்ன தெரியும், இந்த மாலை பார்த்து பயந்துட்ட போல. அப்புறம் திருப்பி தூக்கி கண்ணா சர்க்கஸில் வச்சாச்சு. அப்புறம் திரும்ப ஒரு 3 நாச்சுன்னு திரும்ப எடுத்து கொடுத்தது தொட்டிக்கில, திரும்ப அழுக. இது அப்புறம் வந்து ஒரு சைடில் உரங்கட்டியாச்சு. மேபி பேபி மைண்டில் அந்த வாத்து பொம்மை செட் ஆகிருக்குமா? ஆமாம், நீ எங்கள் வாத்து பொம்மைலாம் வந்து பார்த்தா நான் தான் பார்த்தேன் வாத்து பொம்மையை. நீ சொன்னது நான் உன்னிட்டலாம் வந்து சொல்லலாம்ல. ஸோ இது வந்து நம்ம பேபியோட வந்து ஃபஸ்ட்டு பொம்மையோட கதை. இப்போ அடுத்தது வருவோம். இப்போ நம்ம 2வது பொம்மையோட கதையை பார்ப்போம். பாருங்க, நல்லா க்யூட்டாக சட்டையெல்லாம் போட்டிருக்கு. அழகாக சட்டையில் என்னமோ ஐ லவ் யூலாம் போட்டு அழகாக எழுதியிருக்குது. க்யூட்டாக சட்டை போட்டிருக்கு. இதோட கதை என்ன அப்படின்னா, என்னங்க அது என்னமோ சொன்னேன்னா, ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பேபிக்கு வந்து ஒரு 6 மந்த் இருக்கும். பேபி தவந்து எந்திரிக்கிற டைமு. ஸோ அப்போ வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தோமா, அந்த வீட்டில் ஒரு பேபி இருந்தது. அந்த பேபியை தூக்கி இது மடியில் வைக்க சொல்லுது. இது பேபி அது உன்னோட குண்டாவில் இருந்துச்சு. நீ துணுண்டாக இருந்த கொசு மாதிரி, அது நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய பேபியாக இருந்ததா, பேபி தூக்கி இன்னொரு பேபி மடியில் வைப்பாங்களா? வைக்கலை. அப்புறம் அந்த பேபி வந்து இந்த பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருந்துச்சு. இதை கேட்டு ஒரே கற்று இந்த பொம்மையை தா அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, சரி பேபியை கொடுக்க முடியாது, இந்த பொம்மையை வேண்டாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த பொம்மையை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பொம்மையை சுட்டுக்கிட்டு வந்துருச்சு. இது 2வது பொம்மையோட கதை. 3வது பொம்மை டட்டடாய் பாருங்களா பெருசா. இதோட கதை என்ன அப்படின்னு சொன்னால், எழுதிருந்துச்சு அலைஞ்சு போயிடுச்சு. நல்ல தலைவனிலாம் கையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பொம்மையோட கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் அங்கே போயிருந்தோம். அப்போ வந்து பிள்ளைக்கு 1 இயர் இருக்கும், 1 வயசு இருக்கும் நம்ம தங்கச்சி பாப்பாவுக்கு. ஸோ ஜாமான் வாங்கிட்டு இருக்கல வந்து நம்ம பிஸியாக ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோமா, பிள்ளையை கவனிக்கலை. கவுண்டருக்கு வந்துட்டோம், காசுலாம் கட்டுறதுக்கு ஜாமான் கவனிக்கலன்னா நான் இங்கே இருந்தேன். நீ தூக்கித்தான் ஒன்று வச்சுருந்தது நினைக்கிறேன், தூக்கித்தான் வச்சுருந்தது. இது எப்போ எடுத்து நீ கவிக்கிட்ட அப்படின்னு தெரியாது. ஸோ கவுண்டருக்கு ஜாமான் காசு கட்ட வரையிலாம் அங்கே கவுண்டரில் கேட்குறாங்க, இந்த பொம்மைக்கு பே பண்ணியாச்சா அப்படின்ட்டு. நம்ம பார்த்தா, ஆமாம் நம்ம இந்த பொம்மை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல, என்ன பே பண்ணலை அப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட பொம்மையை பிடுங்கி சரி வச்சுருவாங்க அப்படிங்கிறத விடுதலை. எனக்கு பிடிச்சி போச்சு. பிள்ளைக்கு பிடிச்சி போச்சுல, விடுவேணான்னு சொல்லுது. எனக்கு இந்த பொம்மை வேணும்னு 2 அரை பிடிக்குது, அழுவுது. என்ன பண்ணுறது, நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் ஜாமான் போனால் எவ்வளவு கொஞ்சம் காசு தான் கொண்டு போயிருப்போம் ஜாமான் வாங்குறதுக்கு. ஆனால் அந்த பொம்மைலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்போதைக்கு. ஸோ நம்ம ஜாமான் வாங்க போன காசு அளவுக்கு இந்த பொம்மை வேலை பார்த்துக்கிறீங்களேன். ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வாங்கின ஜாமானை கொடுத்துட்டு இந்த பொம்மையை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பொம்மையோட ஒரு பொம்மையோட வந்தாச்சு ஜாமானை கொடுத்துட்டு. நல்லா அழகாக இருக்கு புள்ள, ரொம்ப நல்லா பிடிச்சி போய் விளையாண்டுச்சு இந்த பொம்மையை. ஏற்கனவே என்ன நல்லா வெள்ளையா வெள்ளையா இருந்துச்சு, இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த பொம்மை வந்த கதை. அடுத்த பொம்மையை பார்ப்போமா, அது வரை ஒரு இடைவெளி விடுவோமா? வேண்டாம், அப்படியே சொல்லிடுவோம். அடுத்த பொம்மையோட கதை வந்து இது. ஜெர்மனியோட தங்கச்சி புதிய கண்ட்ரி பெர்மனி. பெர்மனி ஜெர்மனோட தங்கச்சி பெர்மனி.
ஸோ இது வந்து செல்கோம் பொம்மை. சரியா சட்டையும் பத்த மாட்டேங்குது. செல்கோம் பொம்மை அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே உள்ள ஒரு மொபைல் லைன், மொபைல் டெலிகம்யூனிகேஷனோட லைன் எடுக்கையில் வந்து இது வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அங்கே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா பொஷு பொஷுன்னு இருக்குது, நல்லா ப்ளூ கலரில். ஏன்னா கால் தான் கொஞ்சம் தொங்குது, அது அந்த மாதிரி ஸ்டைலு. ஸோ இது வந்து நம்ம எத்தனை நாலாவது பொம்மை, அது நாலாவது பொம்மை கதை. இந்த டைமில் வந்து நம்ம தங்கச்சி பப்பா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, வளர்ந்துட்டாங்க. அடுத்த பொம்மை வந்து இதை பாருங்க, நல்லா க்யூட்டாக சின்னதாக இருக்குல்ல. இதை நான் கதை சொல்றேன். சரி சொல்லுங்க, இப்போ தங்கச்சி சொல்லுவாங்க கதை. ஏன்னா இது என்னோட பொம்மை, இது எனக்கு உரிமையானது. தேர்தல் அக்கா என்ன பொம்மை தின்னு நீ தான் இப்படி வாங்கி கொடுத்துருக்குற. அதுக்கு பாருங்க, ஓனு எத்தா பரிசில் இருக்கு, பெருசு பெருசாக இருக்கு. எனக்குள்ள பொம்மையை பாருங்க, எத்தா பரிசில் இருக்குன்னு. இது அப்பா, ஆனால் இது கார்லாம் வந்து ஒட்டிக்கிடலாம் இந்த மாதிரி. ஆ சொல்லு கதைய. இதை பார்த்தால தெரியும், மண்டையில் கிராஜுவேஷன் தொப்பி தான் இருக்கு. என்ன பொம்மையில கண்டுபிடிச்சிருப்பீங்க? சட்டை தான் போடலை, கொஞ்சம் மிஸ்டர் பின் பொம்மை மாதிரி தெரியல, சின்னதா இல்லை. அது மிஸ்டர் பின் பொம்மை இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அக்காவுக்கு வாங்கி கொடுத்தது, புக்கையில் இருந்துச்சு கிராஜுவேஷனுக்கு. ஸோ அந்த புக்கையில் இந்த பொம்மை எழுந்துச்சு, புக்கே வீணாக போச்சு, அந்த பூ வந்து காஞ்சி போச்சு. ஏன்னா புக்கே வந்து அவ்வளோ நாளைக்கு தாங்காதுல, ஒரிஜினல் ஃப்ரெஷ் ஃப்ளவரு. ஸோ இந்த பொம்மை மட்டும் இருந்துச்சு, இதை மட்டும் ஞாபகமாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. என்னோட கிராஜுவேஷனுக்கு கிடச்ச பொம்மை அப்படின்னு, இது மட்டும்தான் என்னோட பொம்மை. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த பொம்மையை பார்ப்போம். இதை பார்த்திங்களா, இது நல்லா பெரிய கிராஜுவேஷன் வச்சு, இதுவும் காரில் ஒட்டலாம், காரில் ஒட்டுற மாதிரி கையில் ஒரு பட்டம் வேறு பட்டம் வச்சுருக்கு. நல்லா இது ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கு, அழகாக இருக்குது. இது எப்போ கொடுத்தது அப்படின்னா, நம்ம தங்கச்சி பாப்பா டிப்ளமா கிராஜுவேஷனுக்கு. பாப்பா பெருசாகிருச்சுப்பா. அதான் நான் அந்த டைமில் கிராஜுவேஷன் தானே கொடுத்துருக்குறோம், அப்புறம் என்ன பெருசாகிடுச்சு, சின்னதாகிடுச்சுங்க. ஸோ தங்கச்சி பாப்பா வந்து கிராஜுவேஷன் போது டிப்ளமா கிராஜுவேட் எடுக்கும்போது இது வாங்கி கொடுத்தது. இது வாங்கி கொடுக்கல, இதுவும் பொக்கேக்கில் இருந்தது தான். ஸோ பொக்கே வந்து ஒரு 1 வீக்கில் வந்து அந்த பூ வந்து காஞ்சி போன அப்புறம் எடுத்துட்டு, இது அந்த பொக்கே உள்ளுக்கு இருக்கும்ல, இதை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ஞாபகமாக சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு. இதுவும் நல்லா அழகாக இருக்குது. ஸோ அடுத்தது இது வந்து டிப்ளமாக்கு உள்ளது. டிப்ளமாக்கு பெருசு, ஏன்னா டிகிரிக்கு வருங்க சின்னது. இதை பாருங்கள், இதுதான் வந்து டிகிரிக்கு உள்ளது. டிகிரிக்கு வந்து பெரிய பொம்மை கிடைக்கல, சின்னதான் கிடச்சிது. இதுவும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது. என்ன இது மட்டும் ஜஸ்ட் ஓல்டு ஆகிட்டு பாருங்க, கண்ணாடிலாம் போட்டு. இது வந்து ஃபுல்லாக வந்து டிகிரி வாங்கிடுச்சுல, ஸோ அது டிப்ளமா ஸ்டில் யங், இது மறுபடி ஓல்டு. ஸோ ஃபுல்லாக வந்து படிக்கல, அப்பப்போ கண்ணாடிலாம் போட்டு படிக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பொம்மை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க, பாருங்க அதுவும் கண்ணாடிலாம் போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கண்டுபிடிச்சி, இதுவும் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுக்கு பட்டம் மட்டும்தான் இருக்கு, இது பட்டம் இருக்கு, கையில என்ன ஒரு புக்கெல்லாம் இருக்கு. இது ரொம்ப படிச்சு அப்படியே கரைச்சி குடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கினோம். இதுவும் பொக்கேக்கில் இருந்ததான், ரோஜா பூ பொக்கே. ஸோ பூ வந்து காஞ்சி போன பிறகு இதை எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து புள்ள வந்து விளையாடுறதுல, புள்ள இப்போ பேபி பாப்பா இல்லைல்லாம், புள்ள வந்து இப்போ ஒரு வளர்ந்தாள். இதையெல்லாம் வந்து முன்னுக்குள்ளனா வந்து கண்ணாடி சொர்க்கஸில் வச்சுருந்தோம் அழகாக இருக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப அழுக்கு பிடிக்கிது அப்படின்னு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஞாபகமான பொம்மைகள். ஏற்கனவே சொல்லிருக்கலாம்ல, விழுந்து விழுந்து நான் கத்திட்டு கிடக்குறேன். இதெல்லாம் வந்து தேடி பேரு, இது மட்டும் வந்து நரி பொம்மை. ஸோ உங்கள் வீட்டிலையும் வந்து இது மாதிரி பொம்மைகள் வாங்கி வச்சுருப்பீங்க, உங்கள் குழந்தைகள் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. குழந்தைகள் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா? பேரண்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க குழந்தைங்களுக்கு, இல்லை குழந்தைங்கள எதுவும் அடம் பிடிச்சி வெளியே போகையில் சுட்டுட்டு வந்ததும், அதான் சுட்டுட்டு வந்ததும் இருக்கும், அடம் பிடிச்சி வாங்கி கேட்டதும் இருக்கும், 2 அடி கொடுத்து வாங்கிட்டு வந்ததும் இருக்கும். ஸோ பல மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே தேடி பேருக்குன்னு இல்லை, வீட்டில் என்ன பொருள் வச்சிருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள பொம்மைகள் தேடி போயிருக்கிற ஸ்டோரி இருக்கா,
யோசனை பண்ணி பாக்குறீங்களா? எல்லா பொம்மை இனியும் உங்களுக்கு எந்த பொம்மை ரொம்ப பிடிச்சது? எந்த பொம்மை அழகா இருக்குன்னு பாருங்க. எனக்கு பிடிச்சது வந்து இது நல்லா இருக்கு, ப்ளூ கலர் பாரு. ப்ளூ கலர் எனக்கு வந்து கேட்டு என்ன மாதிரி இருக்கறத எனக்கு இதெல்லாம் பிடிச்சது. புள்ள மாதிரி வந்து கண்ணாடி எல்லாம் போட்டுக்க நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா இது மட்டும் ஏன் தெரியல, எனக்கு இப்ப வர எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அது பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டா இல்ல, ஆனா இது நல்லா இருக்கு, நல்லா சக்குன் இருக்கு. இதெல்லாம் சும்மா டொஸ்கு டொஸ்குன்னு இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது. இல்லை இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஸ்டார்டிங்ல நல்லா அப்படியே பியூர் ஒயிட் கலர்ல இருந்துச்சு, இப்ப இப்படி அழுக்கா போயிடுச்சு. ஆனால் துவச்சு துவச்சு தான் வைக்கிறது, இருந்தாலும் அழுக்காயிருச்சு. இது சுட்டுட்டு வந்த பொம்மையும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம இந்த சுட்டுட்டு வந்த பொம்மை ரொம்ப பேர் என்னட்டு எடுத்து சுட்டுட்டு போனவும் இருக்கு. அதான் எங்கள் வீட்டுகளுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா வர்றப்ப பேபிகள் சின்ன பிள்ளைங்க இதை கேட்டு ஒரே கற்று நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஆல்ரெடி இந்த பேபி சுட்டுட்டு வந்த பொம்மையை அடுத்த ஆளுக்கு அப்படி கொடுக்குறது. ஸோ இது ஞாபகமாக இருக்கு. ஓகே, அம்மா எங்கள் பொம்மை கீழே விழுது இடுப்பா. இது நான் சுட்டுக்கிட்டு வந்தேன் தப்பாக நினச்சிக்கிறாதியே, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் சொந்தக்காரங்க வீட்டில் கொடுத்த பொம்மை தான். நம்ம தங்கச்சி அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்த ஒரு பொம்மை. மாதிரி என் பொம்மைக்கு கதையே சொல்லலை, என் பொம்மை அப்படியே சும்மா கிடக்கு. உன் பொம்மைக்கு என்னப்பா கிராஜுவேஷன்ல ஒரு புக்கையில் உட்காந்துருந்துச்சு, அது அவ்வளவுதான். அதுவும் இதுக்கு கீழே ஒரு குச்சி வேற இருக்கும். அப்படி குச்சியை குத்தி அப்படி ஜம்முன்னு உட்காந்துருந்தா அந்த குச்சியை நாங்கள் எடுத்து போட்டுட்டு இப்படி ஜம்முன்னு விடுதான் இப்படி உட்கார கஷ்டம். இருக்கிற பொம்மையிலே இதான் சின்ன பொம்மை அதுதானே, என் பொம்மை தான் ஆக சின்னது. நல்லா கியூட். கொடுத்தது அக்காவுக்கு, ஏன்னா அது கட்டி இருக்குது போ ரிபின் ஆம்பளை பேரு. இது அதான் இருந்தது. இது வந்து நம்ம தங்கச்சியோட சாய்ஸ் எனக்கு கிராஜுவேஷனுக்கு. ஸோ இவ்வளவு தான் பொம்மை கதை. ஆமாம் தானே, உங்களுக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு பாருங்க. பாருங்க, நீங்கள் பாருங்கள் எப்படி எது அழகாக இருக்குது அப்படின்னு. உங்கள் வீட்டிலையும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்த பொம்மைகள் டெடி பேர் இந்த மாதிரி எதுவும் ஒரு கதை இருக்கும், ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இப்போ எங்கள் வீடியோ பார்க்கல உங்களுக்கு நினப்பு வரும், ஆமாம்ல நம்ம பிள்ளை அந்த பொம்மை எந்த மாதிரி வாங்கிச்சில கேட்டுச்சில அப்படின்னு கண்டிப்பாக சிரிப்பீங்க. ஓகே, அதுக்காகத்தான் வந்து ஒரு சிறிய நினைவை திரும்பி பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, அவ்வளோதானே? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இவ்வளோ தான் பொம்மை இருக்குது. மொத்தம் எத்தனை ஒரு ஏழு பொம்மை இருக்குமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 பொம்மைகள். அப்புறம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அனிசா? ஆமாம், இப்போவும் கடைக்கு போனால் ஆசையாக இருக்குது, ரொம்ப பொம்மைலாம் வித விதமாக. ஆமாம், இப்போ இது அந்த நேரத்தில் வந்தது, இப்போ இன்னும் அழகழகாக. அந்த அன்னைக்கு கூட நம்ம ஒரு இது வீடியோவில் காட்டியிருந்தோம் ஒரு இடத்துல பாரு, அது என்னமோ ஒரு பொம்மையில் ஆடு அழகாக இருக்குது, ஆட்டு பொம்மை. இது வரைக்கும் பார்த்தது இல்லை, அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதை பார்க்கவே பிடிச்சி போயிருந்துச்சு. ஸோ வீடியோவில் ட்ராயிங் அப்படி காட்டுங்க, ஏன்னா இப்போதைக்கு நம்ம அதையெல்லாம் வாங்கி விளையாட முடியாது. இப்போ நம்ம பெருசாகிட்டோம் அப்போ மூச்சு ரெண்ட சிரிப்பாக. ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அன்புடன் உங்கள் ரோசினா. பா பாய். நான் அனிஷா. பா பாய். என்னப்பா போட்டு விளையாடுறேன்.